நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். முன்கூட்டியே அழத் தொடங்கிய எதிர்கட்சிகள், தமிழகத்தில் அதிக தொகுதிகளை அள்ளுவோம் அடித்து சொன்ன அமித்ஷா. அமித்ஷா சொன்னதெல்லாம் நம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அமித்ஷா சொன்னதை நம்பலைன்னா வேறு யார் சொன்னால் நம்பிவுங்க? நீங்கள் பத்திரிகையில் வந்தங்க, பத்திரிகையாளர்கள் மாநில மாநிலமாக போனோம், இல்லை தமிழகத்தில் ஊர் ஊராக போனோம், மக்களிடையே வந்து யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றத கேட்கணும். அதற்கு பிறகு அந்த புள்ளி உரத்தின் அடிப்படையில் யாருக்கு எவ்வளோ தொகுதி என்று பத்திரிகை வெளியிட்டால் தான் நம்புவேன். அமித்ஷா பொறுத்த வரைக்கும் பாஜகவினுடைய தேர்தல் வியூக வகுப்பாளர், பாஜகவினுடைய சாணிக்கர், அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி தோற்று போடும் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அதனால் அமித்ஷா சொன்னதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பினீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அமித்ஷா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எவ்வளோ தொகுதிகள் அள்ளுவோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, அதோட இந்தியா முழுதும் எவ்வளோ தொகுதி அள்ள போகிறோம் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அதனையும் தாண்டி காஷ்மீரை பற்றி பேசியிருக்கிறார். காஷ்மீரை பற்றி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருப்பேன். இந்தியா முழுவதும் பாஜகவுக்கு ஆதரவலை வீசுகுதுன்னா எதற்காக காஷ்மீரில் பாஜக போட்டியிடலை? ஜம்முவில் போட்டியிடுகின்ற பாஜக காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதிகளை போட்டிட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாவற்றுக்குமே நாம் அமித்ஷா அவர்கள் வந்து பதிலளித்திருக்கிறார். ஸோ தமிழகத்தில் எவ்வளோ தொகுதிகள் அள்ளும் அமித்ஷா சொன்னதை நம்பலாமா? எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். இப்போ தான் முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, மத ரீதியாக பாஜக பிரச்சாரம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க. எதுங்க மத ரீதியான பிரச்சாரம்? அம்பேத்கர் அவர்கள் நம்ம நாட்டில் மத அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லியிருக்காரா? அப்படி கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் அது மத ரீதியான பிரச்சாரமா? இல்லை இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால் அது மத ரீதியான பிரச்சாரமா? உலகத்தில் எந்த நாட்டிலையாவது சரி, ஒரு மதத்துக்கான சட்டம், அடுத்த மதத்துக்கான சட்டம், இன்னொரு மதத்துக்கான சட்டம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு மதத்துக்கான ஒரு சட்டம் எந்த நாட்டிலையாவது இருக்குதா? அது என்னங்க அது? இந்தியாவில் மட்டும் மத ரீதியான சட்டம்? இதை நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றாரா? இல்லை மத ரீதியாக சட்டம் இருக்கலாம் என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிட்டு போயிருக்காரா? அப்போ இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த இருக்கின்றவர்களும் இந்தியர்கள் என்கின்ற போது அந்த ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் பொது சிவில் சட்டம், அதை கொண்டு வந்தால் மத ரீதியாக நாங்கள் பேசுகிறதா அர்த்தமா? மத ரீதியாக பிரச்சாரம் பண்ணுறதாக அர்த்தமா? இல்லை 370 நீக்கினதும், 35A நீக்கினதும், காஷ்மீர் நம்ம நாட்டுடன் இணைந்ததும் மத ரீதியான விஷயமா? அதனால் மத ரீதியாக மக்களை நாங்கள் பிரித்து பேசுகிறோமா? இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் மட்டும்தாங்க மத ரீதியாக மக்களை பிரித்து தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத பொல்லாத வாக்குறுதிலாம் கொடுக்குறாங்க. இதில் ஒருபடி கீழே போய் ஓபிசிகளையும் பெண்களையும் எதிர்கட்சிகளை ஏமாற்றுறாங்க. நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அவங்க சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. எங்கெங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி? எதிர்கட்சிகள் கொடுத்துருப்பதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, பெண்களுக்கு, அதாவது ஏழை பெண்களுக்கு 100,000 தருவோம் அப்படின்றாங்க. அவங்களால இமாச்சல பிரதேசத்தில் பெண்களுக்கு 1,500 தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றினாங்களா? ஆனால் நாம் ராஜஸ்தான், நாம் மத்திய பிரதேசத்தில் பெண்களுக்கு 1,500 கொடுப்போம்னு கொடுத்தோமா இல்லையா? ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்களே கண்டி செய்ய மாட்டாங்க. அதாவது எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவுக்கு பிறகு எவ்வளோ வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குன்ற விஷயத்தை தேர்தல் ஆணையமானது புள்ளி விவரத்துடன் சொல்லுது. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வந்து புள்ளி விவரங்களை வெளியிடுது. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அன்று மாலையில் ஒரு வாக்கு சதவீதத்தை வந்து சொல்லுவாங்க. பிறகு எல்லா வாக்குப்பதிவும் எல்லா இடத்துலேருந்தும் புள்ளி விவரங்கள் வந்த பிறகு மறுநாள் காலையில் தெளிவாக இவ்வளவு வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது அப்படின்றத வெளியிடுவாங்க. இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தோல்வியை ஜீரணித்து கொள்ளாத காரணத்தினால இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது பழி போடுறாங்க. இமாச்சல பிரதேசத்தில் நடந்த தேர்தல் நியாயமானது, அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் நடந்த தேர்தல் நியாயமானது, அதே மாதிரி தெலுங்கானாவில் நடந்த தேர்தல் நியாயமானது என்று எதிர்கட்சிகள் நம்பினார்கள் என்றால் இப்போ நடக்கின்ற தேர்தலும் நியாயமானது என்று தான் நம்பணும். ஏன்னா இமாச்சல பிரதேச, தெலுங்கானா, மேற்கு வங்கத்தில் எதிர்கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க. அங்கே தேர்தலில் வெற்றி பெறுகின்ற போது தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேக பார்வை வரலை. ஆனால் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எவ்வளோ வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது என்ற விஷயத்தை சொல்லுகின்ற போது மட்டும் சந்தேகத்தை எழுப்புகிறாங்கன்னா இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்கா இல்லையா?
ராகுல் காந்தியினுடைய தோல்வி கண்முன்னே தெரிவதன் காரணமாக தேர்தல் ரிசல்ட் வருவதற்கு முன்பாகவே அழத் தொடங்கிவிட்டார்கள். அதாவது தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை தேடிட்டாங்க. ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெளிநாடு செல்வதற்காக இப்போதே வழிவகையை கண்டறிந்து விட்டார்கள். அமித்ஷா சொல்றாரு, தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கின்ற விஷயத்த புள்ளி ஒருத்தன் சொல்லுகின்ற போது எதிர்கட்சிகள் பொய் குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையமானது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுது. அப்படி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகின்ற பொழுது ஏங்க, வாக்குப்பதிவு எல்லாம் முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தவறாக புள்ளி உரத்தை வெளியிடுறீங்க. ஆரம்பத்தில் ஒன்று இருக்கிறது, பிறகு ஒன்று இருக்கிறது, அந்த முரண்பாடு ஏன் வருது அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. எந்த தேர்தலில் தேர்தல் ஆணையமானது தேர்தல் முடிந்த ஒரு மணி நேரத்தில் சரியான வாக்கு சதவீதத்தை சொல்லியிருக்கிறது? பல இடங்களில் இருந்து பதிவான வாக்கு சதவீதம் வரணும், அவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்த்து அதற்கு பிறகு தான் வாக்கு சதவீதம் சரியானதாக இருக்கும். ஏனோ தானோ இப்படி தான் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்குது, இதை தவிர கிடையாது என்று சொல்லிட்டா வாக்கு எண்ணிக்கையின் போது அது மாறுபடும், அப்போது வெற்றி என்பது குழப்பம் ஏற்படும். ஆனால் கடந்த காலங்களில் இதே மாதிரி அறிவிக்கின்ற பொழுதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போது மட்டும் எங்கேருந்து பிரச்சனை வந்தது? அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லலை. இதே நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கல. ஆனால் அடுத்தடுத்தது தன்னுடைய வெற்றி காலியாகிறது அப்படின்னு தெரிந்து கொண்ட பிறகு தான் இவங்க குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தேர்தல் முடிவு அதிகாரப்பூர்வமாக வருவதற்கு முன்பாகவே எதிர்கட்சிகள் அழத் தொடங்கிவிட்டார்கள். கண்முன்னே தெரிகிறது தோல்வி, இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன் என் பின்னாடி வாங்க என்று அழைத்த ராகுல் காந்தியுடைய திறனற்ற தன்மை தெரிகிறது. ராகுல் காந்தியுடைய தோல்வியை மறைப்பதற்காக இந்த வாக்கு சதவீதம் சரியாக சொல்லலை என்று தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க கொண்டு வந்த வாக்கு எந்திரம், இவங்க கொண்டு வந்த தேர்தல் முறை, ஆனால் இவங்களே வந்து படிப்படியாக தோல்வியடைகிறாங்கன்னு சொன்ன ஒன்று அதன் மீதே வந்து சந்தேகத்தை எழுப்புகிறாங்க. இவங்க கொண்டு வந்த வாக்கு எந்திரத்தின் அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு காலகட்டமாக தேர்தல் நடத்தி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேடு பண்ணிகிட்டே போகிறோம், அப்கிரேடு பண்ணிக்கிட்டே போகிறோம். என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்த முடியுமோ அந்த தொழில்நுட்பங்கள்லாம் அப்பப்போது நம்ம சேர்த்துக்கொண்டே வரோம். ஆனால் இவங்க தோல்வியானது ஒவ்வொரு தேர்தலும் உறுதியாகின்ற பொழுது ரிசல்ட் வர்றதுக்கு முன்பாகவே வந்து கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அழுகையின் வெளிப்பாடு தான் வாக்கு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் இல்லாமல் பொதுத்தளத்தில் எல்லாரும் என்ன விவாதம் பண்ணுறாங்க, 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்தார், இந்த மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கான்னு கேட்கின்ற பொழுது மோடி முகத்தை முன்னிறுத்தியே வாக்கு கேட்குறீங்களா? இதெல்லாம் நல்லா இருக்குமா? மோடியால் என்ன எதிர்கொள்ள முடியுது? மோடியை முன்னிறுத்தி இங்கே தேர்தலை சந்தித்தீங்கன்னா உங்களுக்கு பின்னடைவு தான் வரும். அதனால் எதிர்மறையான விளைவுகளை பாஜக சந்திக்க போகுது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவரை ஏன் மீண்டும் முன்னிறுத்துறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கு மோடி முகத்தினால் வந்து பார்த்திங்கன்னா நேர்மறையான வாக்குகள் தான் கிடைச்சிருக்கிறது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, மோடி நல்லது பண்ணலைன்னா 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் என்ன பண்ணிச்சு? இப்போது மோடி இவர்களை 10 ஆண்டு காலம் செய்த விஷயங்களை பட்டியலிடுறோம், 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் செய்ததை பட்டியலிட சொல்லுங்கள். காங்கிரஸ் எதெல்லாம் செய்ய தவறிச்சோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதனால் மோடி முகத்தை காட்டி எங்களுக்கு எந்த இடத்திலும் எதிர்மறையான விளைவுகள் கிடைச்சதில்லை, நேர்மறையான வாக்குகள் தான் கிடைத்திருக்கிறது. சரிங்க, இப்போ நடக்கின்ற தேர்தலில் எவ்வளோதான் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்கின்ற பொழுது, நாங்கள் இந்தியா முழுவதும் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம், எங்களுக்கு போட்டியாக எதிர்கட்சிகள் எங்கேயுமே இல்லை, 400 தொகுதிகள் வெற்றி பெறுவீங்க, ஓகே, ஆனால் சட்டப்பேரவை தேர்தலும் நடக்கிறதே அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரிசாவில் நாங்கள் 75 இடங்கள் கைப்பற்றுவோம், அதன் மூலமாக ஆட்சி அமைப்போம், அருணாச்சல பிரதேசத்திலும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு, ஆந்திராவில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும், நாங்கள் அந்த இடத்துல 17 தொகுதிகளை கைப்பற்றுவோம் நாடாளுமன்ற தேர்தலில், மேற்கு வங்காளத்தில் 24லிருந்து 30 தொகுதிகள் கைப்பற்றுவோம், ஒரிசாவில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 17 அல்லது 18 தொகுதிகளை கைப்பற்றுவோம் நாடாளுமன்ற தேர்தலில் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் வந்து அடித்து சொல்கிறாரு. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பாஜக வீக்னு சொல்கிறாங்களோ அந்தந்ததுலாம் எவ்வளோ நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிட்டாரு. அப்போ கேரளா தமிழ்நாடு என்று கேட்குறாங்க. அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இதுவரையும் இல்லாத ஒரு புதிய டீமை கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இறக்கி இருக்கின்றோம், போட்டியை கடுமையாக்கி இருக்கின்றோம், நாங்கள் அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம். அதிக இடங்கள்னா எவ்வளோ அப்படின்னு கேட்கின்ற பொழுது, எவ்வளோ இடங்கள் என்று அறுதியிட்டு சொல்ல முடியாது, ஆனால் கடந்த காலங்களை விட அதிகமான இடங்களை நாங்கள் இப்போது கைப்பற்றுவோம்,
இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதம் இருக்கும். நாங்க கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் ஆழமாக கால் பதிக்கின்றோம், போட்டியை பலமாக்கி இருக்கின்றோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. இதுவரைக்கும் அதிமுக திமுக என்று இருந்த நிலை மாறி பாஜகவுக்கும் வாக்களிக்கலாம் என்ற நிலையை உருவாக்கி இருக்கணும். ஒரு புதிய கூட்டணி போட்டதன் மூலமாக அதனால தமிழகத்துல கடந்த காலங்களில் பாஜக ஜீரோ என்று சொல்ற மாதிரி இப்ப எதிர்கட்சிகளே வந்து சொல்ல மாட்டாங்க. அதனால தமிழகத்துல நாங்க அதிக தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. ஆரம்பத்தில் அமித்ஷா சொன்னதை கேட்கலாமா? அவரு கட்சிக்காரர் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அமித்ஷா கிட்ட இல்லாத உளவு அமைப்பே கிடையாது. அதே மாதிரி அவர் இந்தியா முழுவதும் தனியார் அமைப்பை வைத்து எவ்வளவுதான் பாஜக வெற்றி பெறும் இந்தியா முழுவதும் கணக்கெடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாநில வாரியாக தனியார் அமைப்பு மூலமும் ஒட்டுமொத்த தரவுகளையும் எடுத்து அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தான் பேசுவார். அமித்ஷா பேசுறது பத்திரிகைகள் பேசுவதை விட உறுதியானதாக இருக்கும். அவர்கிட்ட தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்குது, அந்த அமைப்புகள் நிறைய ரிப்போர்ட் கொடுத்துருக்கும், அதையெல்லாம் பார்த்து தான் சொல்றாரு. அழகா அதுலேயும் எதிர்கட்சிகள் கூட மறுக்க முடியாத அளவுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கடந்த தேர்தலை விட அதிகமான இடங்கள்ல பாஜக வெற்றி பெறும் தமிழகத்துல அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு வெற்றி பெற்றால் கூட அது பெரிய விஷயம் தானுங்களே, என்ன சொல்றது. கடந்த காலங்கள்ல பாஜக தலைமையில கூட்டணி அமைத்து இரண்டு இடங்கள் வெற்றி பெற்றது, ஆனா இப்ப அதை விட அதிகமா வெற்றி பெறும்னா மூணு இடங்களுக்கு மேல வெற்றி பெறும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் 9 இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் வருகிறது. பல அரசியல் விமர்சகர்களும் அரசியல் ஆளுமைகளும் பாஜகவுக்கு 9 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் குறிப்பிட்டு சொல்றாரோ இன்னும் தெரியல. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் பற்றியும் வந்து அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்காருன்னா, மாநில அந்தஸ்தானது விரைவில் தருவோம், மோடி அவர்கள் 3வது முறையாக பதவியேற்ற பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும், செப்டம்பருக்குள்ளாக தேர்தலை நடத்தி முடிப்போம். ஏற்கனவே நீதிமன்றமானது செப்டம்பருக்குள்ளாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தி முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்குது. கண்டிப்பாக நடத்தி முடிப்போம், தொகுதி மறுவரையெல்லாம் முடிந்து போய்விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனையும் தாண்டி ஜம்முவில் போட்டிடுகின்ற நீங்கள் ஏன் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லும் பொழுது, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் போட்டியிட்டோம் என்றால் பாஜகவை அடிப்படையாக வைத்தே வந்து மத கலவரத்தை தூண்ட வேண்டும் என்றும் எங்களுடைய காரியதரிசிகள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்றும் அவங்க நினைக்கிறாங்க. அதனால் நாங்கள் காஷ்மீரில் போட்டியிடலை, ஜம்முவில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் ஜம்முலையும் போட்டிட்டோம், அதேமாதிரி லடாக்கிலையும் போட்டிட்டோம், காஷ்மீர் பள்ளத்தாக்கிலையும் போட்டிட்டோம். நாங்கள் என்னவோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து போட்டியிடாத மாதிரியே பேசுகிறீங்க. ஆனால் பதட்டங்கள் தேவையில்லை, அதுவும் எங்களுக்கு வெற்றிக்கான போதுமான இடங்கள் ஒட்டுமொத்தமாக ஜம்முவிலிருந்தே கிடச்சிருது. அதனால் தேவையில்லாத இடத்துல சர்ச்சையை எழும்பக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டியிட விரும்பலை, அதனால் சட்டமன்ற தேர்தலை நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ணுவீங்க? மத ரீதியாக யாரெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் வந்து ரத்து பண்ணுவோம். 2வது, இந்தியா முழுவதும் பொது சிவில் சட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வருவோம். 3வது முறை ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ செய்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார். ஸோ தமிழகத்தில் பாஜக கடந்த காலங்களை விட இப்போது அதிகமான தொகுதிகளை அள்ளும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் நேற்று முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 40-40 நாம தாயா? கலைஞருடைய பிறந்த நாளில் 3ஆம் தேதி வருகின்ற வெற்றியை 4ஆம் தேதி கலைஞருடைய நினைவிடத்தில் சமர்ப்பிப்போம். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா கட்சியும் விட திமுக கூட்டணியானது அதிகமான இடங்களில் தான் வெற்றி பெறும், மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு 2 விஷயங்கள் தான், பலமான கூட்டணி இருந்தது, கையில் காசு இருந்தது, அதிகாரம் அதுக்கான சாதகமான சூழ்நிலையை உருவாக்குச்சு. அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அமித்ஷா பொறுத்த வரைக்கும் திமுகவை தாண்டி நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொன்னதும் இல்லை, திமுகவை தாண்டி அதிகமான வாக்குகளை பெற்று விடுவோம் என்று சொல்லலை. ஆனால் அதிமுக திமுகவுக்கு இணையான பலமான கூட்டணியை களத்தில் இறக்கியிருக்கோம். அதே மாதிரி 2.5-3% வாக்கு வங்கி என்பதெல்லாம் காலம் மாறிப்போய் இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறுவோம். கடந்த தேர்தலை விட நாங்கள் இந்த முறை கூடுதலான இடங்களை பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பதனால நிச்சயமாக களப்பணியானது சிறப்பாக ஆற்றியிருக்கின்றார் அண்ணாமலை தலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்கள். நானும் எங்கள் ஊர்லேருந்து பல ஊருக்கு பயணப்பட்டேன், அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட சொன்ன விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த விஷயத்தை சொல்லி நான் வீடியோ முடிச்சிடுறேன். என்னப்பா அதிமுக ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், அதிமுக தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா, ஒன்று பாஜக ஓட்டு போட்டுக்கணும் இல்லை திமுக ஓட்டு போட்டுக்கணும், ஆனால் ரெண்டும் விட்டுட்டு அதிமுகவுக்கு போட்டிருக்கீங்க எதுக்கு போட்டேன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போவே வந்து பாமரர்களிருந்து படித்தவர்கள் வரைக்கும்
தேர்தல் களத்தில் ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்குது என்பதை பற்றி உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஸோ அதன் அடிப்படையில் கூட நம்முடைய அமைச்சர்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கலாம் உளவுத்துறை மூலமாக. அதனால தான் தமிழகத்தில் கடந்த காலங்களை விட அதிகமாக வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறாரு. ஸோ பொறுத்துந்து பார்ப்போம், இன்னும் 5 நாட்கள் தான் இருக்கிறது, யாருக்கு எவ்வளோ தொகுதி கிடைக்கப் போகுது என்பதை பொறுத்துந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.